Hi friends, இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து யார் வேணுனாலும் சாப்பிட்லாம், லைக் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கஞ்சி. ஆமாம், இன்னைக்கு நாம் உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்வீட் உளுந்தங்கஞ்சி. வெல்லம் எல்லாம் போட்டு செய்கிறனால இதை குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டா போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இப்போது இந்த ஸ்வீட் உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு நான் அரை கப் முழு உளுந்து எடுத்திருக்கேன். அண்ட் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சுக்கணும். உளுந்து ஊறிட்டுருக்கிற டைமில் நாம் வெல்லம் 1 கப் அண்ட் 5 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிக்கணும். உளுந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு வெல்லம் எடுத்துக்கணும். அப்போ தான் ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். பட் உங்கள் விருப்பத்துக்கு கூடவோ குறைச்சோ நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும், அப்போ தான் கஞ்சி ரொம்ப திக்காக ஆகாமல் இருக்கும். ஸோ நான் 5 கப் தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ தட் அதில் இருக்கிற தூசி எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ அகெயின் அந்த வெல்லம் தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இப்போது இதில் 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். நான் வந்து முழுசாக அப்படியே போட்டுட்டேன், ஸோ தட் சாப்பிடும்போது அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம்னு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா ஏலக்காய் பொடியாக செஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது 30 மினிட்ஸ் ஆகியிருக்கும். நாம் ஊற வச்ச உளுந்த ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ரொம்ப கெட்டியாக அரைக்க வேண்டாம், நல்லா 1 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். அடுத்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த அரைச்ச உளுந்து பேஸ்ட்டை அந்த வெல்லம் தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். உளுந்து பேஸ்ட் ஊற்றும் போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது கட்டியாகாமல் இருக்கும். அப்புறம் அதை நல்லா விடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் உளுந்து ஊற்றுனதும் அது கட்டி ஆகிடுச்சுன்னா பயப்பட வேண்டாம், கரண்டியை வச்சு அதை நல்லா உடச்சி விடுங்க, சரியாகிடும். ஃபர்ஸ்ட் உளுந்து ஊற்றுனதும் உளுந்து தனியாக மேலே மிதக்கும். அப்புறம் வேக வேக அது நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வந்தது உங்களுக்கே தெரியும். இன்னொரு ஐடியா என்னென்னா, இப்படி ஈர கையோட கரண்டியோட பின்னாடி தொட்டு பார்த்தா அது பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அப்படி இருந்தால் இது நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக தேங்காயை துருவியோ இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணியோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ஆட் பண்ணல, ஏன்னா என் கிட்ஸ் அப்படி சேர்த்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இது ஆறுனதும் கொஞ்சம் திக்காகும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நீங்கள் இதில் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு குடிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ பால் டீக்கு பதிலாக இதை குடிக்கலாம், ரொம்ப நல்லது. நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.